ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லா பொருட்களுமே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் சாத்திய பண்ணுற என்னென்ன பொருட்கள் வாங்க வீடுகளை பார்க்கலாம். வாங்க, வேலையை விட்டுலேருந்து இவங்க எங்கெங்கே சோறு வாங்குறாங்க, நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றது தான் வேலை. சூப்பராக இருக்கப்பா. மீன் எடுத்து போட்டான், சோத்தில் வரவுனா சாப்பிட்டான். ரிப்பீட்டு, மீன் எடுத்து போட்டான், சோத்தில் வரவுனா சாப்பிட்டான். ரிப்பீட்டு. வணக்கம், உங்கள் மீனவன் உணவகம். ஊருக்கே கத்துவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பார்த்தீங்களா, வஞ்சரம். இதை வச்சு குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புதிய முறை தான். புளி வச்சும் குழம்பு வைக்கலாம், வைக்காமலும் குழம்பு வைக்கலாம். நம்ம இன்றைக்கி வைக்கிற குழம்பை புளி வச்சு தான் வைக்க போகிறோம். ஆனால் நீங்கள் புளி வைக்காமையும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். க்ளீன் பண்ணுறதுக்கு உண்மையிலே ஈஸியான மீன் பார்த்தீங்கன்னா உண்மையாக வஞ்சரம் தான். அதனால என்னவோ இது ஃபேமஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் ஒன் மீனில் வச்சுருக்காங்க. ரொம்ப செவலும் இருக்காது, எதுவும் இருக்காது. ரொம்ப ஈஸியான மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அல்வா துண்டுகள் ரெடி. நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல வந்து மீனில் தட வேண்டிய மசாலாக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அதே அளவு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான உப்பு, 2 பீஸ் லெமன் ஸ்லைஸ், இவ்வளவு தான். அதுக்கு ஃபைனலாக லைட்டாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேப்பி மசாலா ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், அது மேலே லெமன் ஜூஸை புழிஞ்சுக்குங்க. லைட்டாக ஆயில் ஊற்றி ஆட் பண்ணாலும் சரி, தண்ணி ஊற்றி ஆட் பண்ணாலும் சரி, நான் இப்போ ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்படியே ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ, நான் மசாலா ரெடி பண்ணியாச்சு. மீனை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மீனை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க, குழம்பு தான் வைக்க போகிறேன். ஒவ்வொன்றா நல்லா தட வைக்கிற வேண்டியதான். என்ன மீனை பிடிக்க ரெடி பண்ணிட்டு இப்போ குழம்பு தட்டு என்ன? உனக்கு புரியாது, இப்போதைக்கு மரியாதை உனக்கு புரியாது. முடிச்சு விட்டுப்பார்.
ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லா பொருட்களுமே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் சாத்திய பண்ணுற என்னென்ன பொருட்கள் வாங்க வீடுகளை பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றுங்க. ஓகே, சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம சாத்திய பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுற எல்லா பொருட்களையும் போட்டு சாத்திய பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். நமக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கு மேலே தக்காளி, கருவேப்பிலை, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா சாத்தே பண்ணிருங்க. அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. ரெடியானதை தட்டி ஆற வச்சுருங்க. முதல்ல குழம்பு வைக்கிறதுக்கு மீனை ஃப்ரை பண்ண போகிறோம். முதல்ல எண்ணெய் ஊற்றிங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீனை வச்சிடலாம். என்னப்பா குழம்பு வைக்க போகிறேன்? ஃப்ரை பண்ண போகிறேன்டா. குழம்பு வைக்க போகிறேன் வந்தோண்ணா. நான் மீன் குழம்புனா சொன்னேன். நான் எப்போ மீன் குழம்புன்னு சொன்னேன்? அவ்வளோ மீன் ஃப்ரை நினச்சிடாதீங்க. மீனை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே கூடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா போட்டு குழம்பு வச்சிடலாம். அவ்வளோதான். அவ்வளோ மீன் கிட்டத்தட்ட ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே இப்போ குழம்பு வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஆமாம், அந்த சாத்தே பண்ணி அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுங்க. மீன் குழம்பு மீன் மேலே இதில் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே உப்பு போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக புளிக்கரைசல் சேர்த்துக்குங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிண்டு ரெண்டு கொதி வச்சா மீன் குழம்பு ரெடி. ஆனால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே கருவேப்பிலை தூவி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோ. இதை வந்து சுட சுட சோறில் ஊற்றி அப்படியே சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி சிம்பிளாக மசாலா போட்டு பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். வஞ்சரம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிறோம். எனர்ஜி இல்லையாக்கேன். குழம்பு பார்த்தோன்னே வாய் அடைச்சிட்டு. வேற லெவலில் இருக்கா. எங்கேயா இருந்தே இவ்வளோ நாளா? இது எப்படி பண்ணிய? சூப்பராக இருக்கு. நம்ம வீட்டு குழம்பு மாதிரி இருங்க. ஹோட்டல் குழம்பு மாதிரி இருக்குது. சூப்பராக்கடா. சூப்பராக இருக்கணும்ல. அதாவது நார்த்தையும் சவுத்தையும் மிக்ஸ் பண்ணால் இது ஒரு மிக்ஸாக வந்துடுது. பண்ணது யார்? கருமஸ்ல. சூப்பராகப்பா சுடுது. அப்படி இருந்தாலும் இந்த டேஸ்ட்டு நம்மளால் வெயிட் பண்ண வைக்க முடியல. எவ்வளோ ஊப்புதா.
உண்மையிலே மதியத்துக்கு வேற லெவல் சாப்பாடு. நான் காலையில சாப்பிடவே இல்லை. நானும் காலையில நானும் தான் இதுக்காகவே சாப்பிடல. மீன் எடுத்து போட்டான் சோத்துல வரவுனா சாப்பிட்டான். ரிப்பீட்டு ஏய் ரொம்ப தரமான சாப்பாட்டான். நமக்குலாம் இப்போ வேறு வேலையே இல்லை. வேலையை விட்டதுலேருந்து இவங்க எங்கெங்கே சோறுங்கிறாங்க, நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றதான் வேலை. உண்மையாகவே மீன் ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரியே வீட்டில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். சும்மா கூட இல்லை, நான் செஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இவங்க சமைச்ச சாப்பாடுல இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே நல்லா பொறுக்க முடியாது. இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு காலையில் நான் சாப்பிடவே இல்லை. எல்லாருக்குமே தொடர்ந்து வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாட்டா.